ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஜுவல்ஃபிஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார் ஜுவல்ஃபிஷை பற்றி ஒரு வீடியோ போட சொல்லி. ஸோ வாங்க நம்ம ஜுவல்ஃபிஷை பற்றி ஒரு வீடியோ பார்த்துடலாம். ஸோ காய்ஸ், ஜுவல்ஃபிஷில் பார்த்தீங்கன்னா சில வெரைட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட்டில் சில வெரைட்டிஸ்லாம் அவைலபிளாக இல்லை. பட் ஜுவல்ஃபிஷில் பார்த்தீங்கன்னா ரெட் வெரைட்டி நம்ம மார்க்கெட்டில் காமனாக அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ காய்ஸ், ரொம்ப அழகான ஒரு குட்டியான ஒரு சிக்லெட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இதோட சைஸ் பார்த்தீங்கனாலே 5 to 6 inches வரைக்கும் தான் வளரும். ஸோ நீங்கள் வந்து மற்ற ஆஃப்ரிக்கன் சிக்லெட்ஸ் கூட விடலாம், பிகாஸ் இது ஒரு ஆஃப்ரிக்கன் சிக்லெட் தான். ஸோ காய்ஸ், இந்த சிக்லெட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக்கிஷ் டேங்க் செட்டப் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அந்த டேங்க்கில் கூட விடலாம். இது பிளாக்கிஷ் டேங்க்கில் கூட நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த சிக்லெட் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அது என்னென்னா இது வந்து நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு சிக்லெட்டு. ஸோ ப்ரீடிங் டைமில் இன்னும் அக்ரெசிவாக இருக்கும். ஸோ வந்து அதோட டெரிட்டரியை எந்த மீனுக்கும் விட்டு கொடுக்காது. அளவு சின்னதாக இருந்தாலும் பெரிய மீன்கிட்டே சண்டைக்கு போகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த சிக்லெட்டுக்கான ஸ்பேஸ் நீங்கள் கொடுங்க, இல்லாட்டி நீங்கள் இந்த சிக்லெட்டுக்கு மட்டுமே ஒரு ஸ்பீஷிஸ் டேங்காக செட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பெஸ்ட் ஒரு மெயில் அண்ட் ஃபீமேலை ஒரு தனியாக ஒரு டேங்க்கில் விட்டிங்கன்னா அதை வந்து ப்ரீட் பண்ணி அதுங்க குட்டிங்களோட அதில் நல்லா நீந்தோம். ஸோ இது வந்து ஈஸியாக நீங்கள் வீட்லேயே ப்ரீட் பண்ணிடலாம். ஸோ இது குட்டிங்களோட நீந்தும் போது இதுங்க தனியாக இருக்கும்போது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பட் குட்டிங்களோட நீந்தும் போது மற்ற மீன்கள் இருந்தால் இந்த குட்டிங்கிட்ட வரும்போது அந்த மற்ற மீன்களை அட்டாக் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ப்ரீட் பண்ணுறீங்கன்னா இதுக்குன்னு ஒரு தனி ஸ்பீஷஸ் டேங்க் கொடுங்க. இப்போ நம்ம இந்த மீனோட வாட்டர் பேராமீட்டர்ஸை பார்த்துடலாம் வாங்க. ஸோ கைஸ், முதல்ல இந்த மீனோட பிஎஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 6.5 இருந்து 7.5 வரைக்கும் தாங்கும். அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 23 Celsius இருந்து 28 Celsiusக்குள்ளே தாங்கும். அண்டு மோஸ்ட் ஆஃப் வாட்டர் கண்டிஷனில் கூட இந்த மீன் சர்வைவ் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து வீட்லேயே கொஞ்சம் ஈஸியாக ப்ரீட் பண்ணுற மாதிரி ஒரு மீன் எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து ஜுவல்ஃபிஷை கூட சூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து ஒரு 4 or 3 பேர் வாங்கிக்கணும். ஸோ அதில் ஏதோ ஒன்று பேர் ஆகும், அந்த பேர் தான் நீங்கள் வந்து ப்ரீடிங்க்கு எடுக்கணும். ஸோ அதை வந்து ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். டேங்க்கில் ஒரு மூலையிலையோ இல்லாட்டி நீங்கள் அதுக்குன்னு ஒரு ஹைடிங் ஸ்பேஸோ இல்லாட்டி ஏதோ பானை கொடுத்தீங்கன்னா அங்கேயே நிற்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் அது பேர் ஆயிடுச்சுன்னு முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இதில் எப்படி இதில் மெயில் அண்ட் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றதை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ கைஸ், மெயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா டார்க் கலரில் நிறைய அந்த பேர்ல் ஸ்பாட்ஸ் இருக்கும். ஸோ நிறைய இருக்கும் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது பாருங்கள் உடம்பில் அந்த பிளாக் கலர். ஸோ அது பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமனாக நம்ம சிக்லெட்டில் எப்படி ஒரு மெயில் அண்ட் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணுறோமோ அதே மாதிரி இதுக்கும் இருக்குது. டார்சல் ஃபின் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக எண்டில் முடிஞ்சிருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம மெயிலுன்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ ஃபீமேல் பார்த்தீங்கன்னா கலர் லெஸ்ஸாக இருக்கும், ஸ்பாட்ஸ் உடம்பில் இருக்கும் பட் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் அதோட அந்த டார்க் பிளாக் மார்க் அது பார்த்திங்கன்னா உடம்புல லெஸ்ஸாக இருக்கும், இல்லாட்டி அது உடம்புல இல்லாமலே இருக்கும். ஸோ அது இருந்தாலும் அது ரொம்ப கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபின்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஷார்ப்பாக முடிஞ்சிருக்காது, டார்சல் ஃபின்னு கொஞ்சம் யூவாக முடிஞ்சிருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக மெயில் அண்ட் ஃபீமேலை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இந்த சிக்லெட்டோட ஃபீடிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சிக்லெட் மட்டுமே தனியாக ஒரு டேங்க் மெயில் அண்ட் ஃபீமேல்னு தனியாக ஒரு டேங்க் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு நாளைக்கு 2 கொடுத்தா போதும் நைட்டு காலையிலன்னு. ஸோ இதுவே நீங்கள் வந்து மற்ற கம்யூனிட்டி ஃபிஷோட வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 3 கொடுக்க பாருங்கள். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக 3 ஃபீட் பண்ணுங்கள் அதுங்களுக்கு. அண்ட் நீங்கள் ஃப்ரோசன் ஃபுட் கூட ஃபீட் பண்ணலாம், பிளட் வார்ம்ஸ், டுபிக்ஸ் வார்ம்ஸ் அதெல்லாம் ஃப்ரோசன் பண்ணி ஃபீட் பண்ணலாம். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சீ யூ இன் தி ஸ்டுடியோ. பை பை கைஸ்.